வணக்கம் தெய்வம் தலை காலை நேர பிரதான செய்திகள் இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் பொறுப்பு கூறலுக்கான சர்வதேச உத்திகளை தொடர வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தல் சாட்சியங்களை சேகரிக்கும் ஐநா அலுவலகத்தை அனுமதிக்க முடியாது அட்மினல் குழம்புக்கையை தெருகிப்போம் மார்ச் இரண்டாம் தேதி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திக்கிறது இலங்கை குழு பெட்ரோல் டீசல் விலைகளை மீண்டும் உயர்த்தியது லங்கா ஐஓசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தும் உறுதியான முடிவுகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்காத நிலையில் மனித உரிமைகள் பேரவை பொறுப்புக்குழலுக்கான சர்வதேச உத்திகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பஸ்டன்ட் அம்மையார் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது அமர்வில் சமர்ப்பிக்கவுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பதினேழு பக்கங்களைக் கொண்ட அவரது அறிக்கையின் முன்கூட்டிய பிரதி நேற்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இலங்கையின் அரசாங்கங்கள் சர்வதேச குற்றங்கள் மற்றும் பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக வழக்கு தொடரவும் பயனுள்ள நிலைமாறுக்கான நீதிச் நீதி செயல்முறையை நடைமுறைப்படுத்தவும் தொடர்ச்சியாக தவறவிட்டன தற்போதைய அரசாங்கம் பாரதூரமான சர்வதேச குற்றங்களை அங்கீகரிப்பதிலும் பொறுப்புக்கூறலை தொடர்வதிலும் தனது விருப்பமின்மையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது குற்றம் சாட்டப்பட்ட போர்க்குற்றங்களில் சிக்கியிருக்கக்கூடிய சில இராணுவ அதிகாரிகளை அரசாங்கத்தின் உயர்மட்ட மட்டத்தில் இணைத்துள்ளதன் மூலம் தண்டனையின்மை நிலையை வலுப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தும் உறுதியான முடிவுகள் இல்லாத நிலையில் மனித உரிமைகள் பேரவையானது பொறுப்புக்கூறலுக்கான சர்வதேச உத்திகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டதாக நம்ப தகுந்த வகையில் குற்றஞ்சாட்டப்படுபவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார தடைகளுக்கான சாத்தியத்தை உறுப்பு நாடுகள் ஆராய வேண்டும் மக்கள் இனமத தேசியவாதம் என்பன ஜனநாயக நிறுவனங்களை சீர்குலைப்பதாக உள்ளன சிறுபான்மை மக்களை சிரமப்படுத்துவதன் ஊடாக நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது உண்மையான நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் பொறிமுறையை செயல்படுத்துவதற்காக முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசிய தேவையாக உள்ளது கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மீண்டும் நிகழ்வதை தடுப்பதற்காகவும் தண்டனை பெறாதிருப்பதை தடுப்பதற்காகவும் பாதுகாப்பு துறைகளின் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் பயங்கரவாத சட்டத்தை திருத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை தாம் ஏற்றுக்கொண்டாலும் இலங்கையின் உத்தேச திருத்தங்கள் சர்வதேச மனித உரிமை பிரகடனங்களுக்கு அமைய போதுமானதாக இல்லை பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பல வருடங்களுக்கு முன்னதாக முன்வைத்த பரிந்துரைகள் அவதானிப்புகளை இலங்கை நாடாளுமன்றம் மற்றும் அரசாங்கம் முழுமையாக மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் நாற்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்குவதில் இருந்து விலகி இரண்டு வருடங்கள் கடந்தாலும் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்திற்கான நம்பகத்தன்மையுடன் கூடிய திட்டமிடல் வரைவை இலங்கை அரசாங்கம் இன்னமும் முன்வைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை அமைக்க தீர்மானித்துள்ளதாக கூறும் ஐநா உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பஷ்ரெட் அம்மையாரின் புதிய அறிக்கையை வெளி விவகாரச் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே கடுமையான முறையில் சாடியுள்ளார் நாற்பத்தி ஆறுகள் ஒன்று தீர்மானத்திற்கு அமைய இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் குறித்த சாட்சியங்களை சேகரிப்பதற்காக அலுவலகம் ஒன்றை தனது அலுவலகம் திறந்துள்ளதாகவும் அதற்கான பெரும்பாலான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பச்சலட் அமையார் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள வெளிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொழம்பையே சாட்சியங்களை சேகரிக்கும் பொறுமுறைக்கான அலுவலகம் இலங்கையின் செயல்படுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறினார் வெளியாட்களால் நடத்தப்படும் இந்த பொறுமுறையானது இலங்கையில் அனுமதிக்கப்படாது என்றும் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பிகே தெரிவித்துள்ளார் இது ஐநா அணைக்கு எதிரானது மற்ற நாடுகளின் ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை அமைப்பதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணியத்திற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு ஒன்று உருவாகி வருவதாலும் அதற்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாலும் வெளியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு சமாந்தரமான பொறிமுறையை இலங்கையில் அனுமதிக்க முடியாது என்றும் அது ஒருபோதும் சாத்தியமில்லை என்றும் கொலம்பிக்கை வலியுறுத்தியுள்ளார் ஒரு நாட்டின் உள் விவகாரங்களை ஐநா மனித உரிமைகள் பேரவை சவால் விட முடியாது என்றும் அவரது அலுவலகத்தினால் அதில் தொடர்புபட முடியாது என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நாங்கள் தெளிவாக கூறியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சில் பச்சனியாருடன் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தலைமையிலான இலங்கை அரசின் பிரதிநிதிகள் குழு வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பேச்சுக்களை நடத்த உள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தொகுதி ஜெனிவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வெளிவகார அமைச்சர் ஜி எல் பேரிஸ் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் ஆகியோர் நேற்று ஜெனிவாவை சென்றடைந்துள்ளனர் நீதியமைச்சர் ஆலி சப்ரி வெளிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பிகே ஆகியோர் இன்று ஜெனிவாவை சென்றடைய உள்ளனர் இவர்கள் எதிர்வரும் இரண்டாம் தேதி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மேஜரல் பேச்சலட் அம்மியாருடன் பேச்சுக்களை நடத்தவுள்ளனர் அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடனும் இலங்கை அரசின் குழுவின் குழுவினர் பேச்சுகளை நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது லங்கா அயோசி நிறுவனம் நள்ளிரவு திறக்கம் எரிபொருள் விலைகளை மீண்டும் அதிகரித்துள்ளது டீசல் விலை லிட்டருக்கு பதினைந்து ரூபாவினாலும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபது ரூபாவினாலும் நேற்று நள்ளிரவில் இருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தொன்னூற்றி இரண்டு ஒக்ரேட் பெட்ரோல் லீட்டர் இருநூற்றி நான்கு ரூபாவாகவும் டீசல் லிட்டர் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது லங்கா ஐயோசி நிறுவனம் இந்த மாதத்தில் எரிபொருள் விலைகளை அதிகரிப்பது இது இரண்டாவது முறையாகும் அதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை அதிகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் நோக்கம் ஜனாதிபதிக்கு கிடையாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் ஜனாதிபதியை சந்திக்க நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகம் சென்றிருந்த போது அதற்கு அனுமதி வழங்கப்படாததைத் தொடர்ந்தே போராட்டத்தில் ஈடுபட்டோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை புகைப்படம் எடுக்கும் அரச புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பு பிரதேசத்தில் எந்த வகையில் செயற்படுவார்கள் என்பது தெளிவாகின்றது ஜனாதிபதியை எந்த நேரமும் சந்திக்க முடியும் என தற்போது குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நாங்கள் முறையாக அனுமதி பெறவில்லையா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாமந்தன் ஜனாதிபதியை சந்திக்க பலமுறை முறை கடிதம் அனுப்பியுள்ளார் அதற்கு இதுவரை ஜனாதிபதி பதிலளிக்கவில்லை ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்தில் உள்ளதை அறிந்து கொண்டதன் பின்னரே அவரை சந்திக்க ஜனாதிபதி செயலகம் சென்றோம் நாம் வருவதை அறிந்து கொண்ட பின்னர் அவர் ரயில் பெட்டிகளை பார்க்க சென்று விட்டார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நாடாளுமன்றத்தில் சந்திக்க முடியும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் நோக்கம் ஜனாதிபதிக்கு கிடையாது அவர் தமிழர்களின் ஜனாதிபதி அல்ல என்ற நோக்கில் உள்ளாரா என்று தோன்றுகிறது என தெரிவித்துள்ளார் ஜெனிவாவிற்கு செல்லும் தங்களை தடுப்பதற்கு அரசாங்கம் ரகசியமான சதி செய்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான பெர்னாண்டோவும் அவமதிப்பு வழக்கில் அடைக்கப்பட்டுள்ள ரஞ்சின் ராமநாயக்காவுக்கு நீதி கோரி ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹெரின் பெர்னாண்டோ மனுஷ நாணயக்கார் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை ஜெனிவாவுக்கு செல்ல உள்ளனர் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடரில் அவர்கள் ரஞ்சித் ராமநாயக்காவின் தடுத்து வைப்பு குறித்து ஐநா மற்றும் பல்வேறு தரப்பினரிடமும் அவர்கள் உள்ளனர் தங்கள் ஜெனிவா பயணத்தை தடுக்கும் வகையில் ரகசிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாம் ஜெனிவா செல்வதை தடுக்கும் நோக்கில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பொதியொன்றை ஒன்றை எடுத்துச் சென்றதாக எமக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஹெரின் பெர்னாண்டோ மனுஷ நாணயக்கார போன்றவர்களை கைது செய்வதற்கு எந்த திட்டமும் இல்லை என்று அரசாங்க கரோடாவானு அமைச்சர் ஜோர்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வடக்கு வடக்குமாக நாளுநர் செய்தகத்திற்கு முன்பாக மூன்றாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வந்த அரசியல் கைதிகளின் உறவினர்கள் பிற்பகல் தமது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ளனர் ஜாழ்பாணம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரண்டு அரசியல் கைதிகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நேற்று உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த குறித்த அரசியல் கைதிகளின் உறவினர்களும் நேற்று மூன்றாவது நாளாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்த அரசியல் கைதிகளின் உறவினர்களை ஆளுநர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது சிறைச்சாலையில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தன்னால் முடியுமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக ஆளுநர் தெரிவித்ததாக அரசு அரசியல் கைதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை ஆளுநர் செயலாளருடன் உறவினர்கள் மற்றும் மனித உரிமைக்கும் நிலையத்தின் உறுப்பினர்களும் முன்னெடுத்துள்ள அரசியல் கைதிகளின் உறவினர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் ஆளுநரின் வாக்குறுதியை ஏற்று ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததாம் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு வீடு செல்வதாகவும் தெரிவித்துள்ள அரசியல் கைதிகளின் உறவினர்கள் இன்று காலை சிறைச்சாலைக்கு தமது உறவினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்க உள்ளதாக கூறியுள்ளனர் அமெரிக்கா உள்ளிட்ட மூன்று நாடுகளின் இலங்கைக்கான புதிய தூதுவர்கள் ஜனாதிபதி நியமன நச்சார் பத்திரங்களை கையெழுத்துள்ளனர் இந்நிகழ்வு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது ஐக்கிய அரபு ராச்சியம் அமெரிக்க மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கான புதிய தூதுவர்களாக தமது நியமன சான்றுகளை கையளித்துள்ளனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் தூதுவர் ஹாலித் நசார் சுலைமான் அல் அமரி லிபியாவின் தூதுவர் நசார் அல் புர்ஜானி ஆகியோரின் நியமன சான்று பத்திரங்களை ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச பொறுப்பேற்றுள்ளார் இந்நிகழ்வில் பிராந்திய ஒத்துழைப்பு ராஜாங்க அமைச்சர் தாரகபால சூரிய ஜனாதிபதியின் செயலாளர் காபெனி செனரத் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாடு திணைக்களம் விடுத்த அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றும் நாளையும் இரவு நேரங்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாட்டு திணைக்களத்தின் தலைவர் ஜனக ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று ஏபிசி பிரிவுகளுக்கு பகல் நிற மின்வெட்டு மூன்று மணித்தியாளங்களாக குறைக்கப்பட்டுள்ளது ஏனிய பிரிவுகளில் பகலில் இரண்டரை மணித்தியாளங்கள் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் நாளை ஏபிசி பிரிவுகளைத் தவிர ஏனிய பிரிவுகளுக்கு மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது ஏபிசி பிரிவுகளுக்கு இரண்டரை மணித்தியாளம் மின்வெட்டு நாளை அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்